சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வை முடித்த பின்பு கள்ளழகர் தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பார். அதனைத் தொடர்ந்து நாம் இருக்கக்கூடிய இந்த ராமராயர் மண்டபத்தில் தான் கள்ளழகர் வருவார். இங்கு தான் தசாவதார நிகழ்வு முழுவதுமாக நடைபெறுகிறது. வருகின்ற மே 6ஆம் தேதி 11 மணி அளவில் இரவு 11 மணி அளவில் இந்த ராமராயர் மண்டபத்திற்கு கள்ளழகர் வருவார். அதன் பின்னராக விடிய விடிய ஒவ்வொரு அலங்காரமாக நடைபெறும் மிக முக்கிய கள்ளழகர் தசாவதாரம் என்பதுதான் இந்த மதுரை மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது. இந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் இங்கு காத்திருந்து முழுவதுமாக அந்த தசாவதார காட்சிகளை பார்ப்பதற்குத்தான் இங்கு ஒன்று கூடியிருப்பார்கள். தசாவதார காட்சிகளை பொறுத்தளவுக்கு அதிகாலை முதல் தொடங்கும். 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி அளவில் இருந்து தொடங்கி விடிய விடிய 9 மணி வரை காலை 9 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒரு 9 மணி நேரத்துக்கு மேலாக 10 விதமான தசாவதார காட்சிகள் இங்கு நடைபெறும். கூர்மாவதாரம், வாமன அவதாரம், மச்ச அவதாரம், முத்தவங்கி சேவை உள்ளிட்ட பல்வேறு விதமான ஒரு அவதாரங்கள் எடுத்து கள்ளழகர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதன் பின்னராக அதிகாலையிலேயே மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி இந்த பகுதியில் வீதி உலா வருவார். இதை பார்ப்பதற்குத்தான் அந்த மக்கள் மதுரை மாவட்ட மக்கள் முழுவதுமாக இங்கு குமிந்திருப்பார்கள். இந்த விழா நடைபெறக்கூடிய இந்த ராமராயர் மண்டபத்தில் தற்போது அனைத்து பணிகளும் தற்போது நிறைவுற்று இருக்கிறது. இந்த ராமராயர் மண்டபம் முழுவதுமாக வர்ணங்கள் பூசப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கப்பட்டது. அதுபோன்று பந்தல் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இடம் முழுவதுமாக தரைத்தளங்கள் சேதமடைந்த தரைத்தளங்கள் அனைத்துமே முழுவதுமாக செப்பனிட்டு தற்போது தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்வதற்காக அழகர் கோவில் நிர்வாகம் தற்போது ஏற்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது. ராமராயர் மண்டபத்தை பொறுத்தளவுக்கு தசாவதார நிகழ்வுகள் நடைபெறும் அந்த இடத்திலே தற்போது அனைத்து பணிகளும் நிறைவுற்று மண்டபத்தை தற்போது அழகர் கோவில் நிர்வாகம் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் அமர் தமிழ், மதுரை.